Hello students, this is Iqbal. Next concept paakaporum, homogeneous homogeneous differential equation. First nama ekkenave partial differentiation vandu homogeneous na enna nu paathirukom. Thirupi nama first homogeneous equation na enna angradha solirren. Ipo vandu f of x comma y appdin or equation irukku nu vechingala. Idha vandu na vandu idhu vandu homogeneous equation ah appdin solli paakradhukku na enna pannanum, f of டிஎக்ஸ் இல்லைனா லேம்டா அப்படி கூட போடலாம், லேம்டா எக்ஸ் லேம்டாவின்னு கூட போடுவாங்க. அது நான் அங்கே அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஆன்சர் வந்து அந்த டீயெல்லாம் காமனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பேர் ஹோமோஜினியஸ் அப்படின்னு சொல்லிடலாம். எடுத்துட்டால் திருப்பி அந்த ஃபங்க்ஷனே வரணும். திருப்பி ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குதுன்னு வச்சுங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா, எஃப் ஆஃப் டிஎக்ஸ் காமா டிஒய் போடுறேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் போட போகிறோம். அப்போ ஸ்கொயர் பண்ணால் என்னாகும், டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஒய்க்கு பதிலாக டிஒய் போடுறோம். அப்போ டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இங்கே எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய். அப்போது என்ன வருங்க அப்படின்னா, டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டி இன்ட்டு டி டி ஸ்கொயர் எக்ஸ் ஒய்னு வரும். இப்போ எல்லாத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம், டி ஸ்கொயரை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் கிடைக்கும். அப்போது டி ஸ்கொயர் இது பேர் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஒய் தானே, திருப்பி அதே கிடச்சிருச்சு. அப்போ இது ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் தான். இப்போ நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்னா என்ன இருக்காது, இந்த மாதிரி டி ஸ்கொயர் வர காமனாக வெளியே எடுக்க முடியாது. அப்படி காமனாக எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு டி உள்ள, இப்போ வந்துட்டு இங்கே டி கியூப் இருக்கும், இங்கே டி ஸ்கொயர் இருக்கும், அப்போ என்ன ஆரம்பிச்சோம், ஒரு டி மட்டும் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது நான் ஹோமோஜினியஸ் புரியுதா. எல்லாத்துலேயும் பவர் வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும். பாருங்கள் டூ இருக்குது, இங்கேயும் டூ இருக்குது, இங்கே பாருங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் டூ, ஒரே மாதிரி இருக்கா. ஸோ அந்த மாதிரி தான். அப்போ ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஸ் ஈக்குவேஷனாக எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒய் பை எக்ஸ் இப்படி சொல்லலாம். இல்லைனா dy by dx equal to f of x comma y by g of x comma y. ரெண்டும் பவர் வந்து என்ன இருக்கும், இங்கே பவர் எக்ஸுக்கு பவர் ஒன்றுனா இங்கே, ஒய்க்கு பவர் ஒன்றுனா இங்கே என்ன இருக்கும், அப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பேர் என்ன சொல்லுவோன்னா, ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், இது வந்து ஹோமோஜினியஸ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் பவர் டூ மல்டிப்ளை இருக்கா, ஒன் ப்ளஸ் ஒன் பவர் டூ பவர் டூ பவர் டூ. இதுக்கு பேருனா ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மெத்தடு தாங்கிறது. இதுக்கு எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ ஈக்குவேஷன் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன்னே, அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம இதை செப்பரபிள் ஈக்குவேஷனாக மாற்றோம். ஏன்னா இதை வந்து செப்பரேட் பண்ண முடியாது. பாருங்களேன் கண்ணப்பிளான் இருக்குது, எக்ஸ் ஒய்லாம் மல்டிப்ளை இருக்குது, அப்போ மாற்ற முடியாது. ஸோ இதை மாற்றினா நம்ம என்ன பண்ணோம், ஒய் ஈக்குவல் டு வி எக்ஸ்னு எடுக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் ஆயிரும். அப்போது இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வி அப்படி வச்சுக்குவோம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், ஒன்று ப்ளஸ் எக்ஸ் அப்படி வச்சுப்போம், வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். இனிமேல் நீங்கள் அதை எப்படி ஆச்சிங்கன்னா, வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஸ்பீடாக போட்டுருங்க எக்ஸாம்பிளுக்கு, வந்து அங்கேயும் யூவி ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டுருக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் டூன்னு வச்சுக்கலாமே. இது ரெண்டுமே என்னது, dy பை டிஎக்ஸ் தான். அப்போ ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, ஜி ஆஃப் ஒய் பை எக்ஸ்ன்னு இருக்குது. ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணுவோம் நம்ம, விஎக்ஸ் பை எக்ஸ். அப்போ என்ன ஆயிரும், எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆகிடும். அப்போது எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி எல்லாம் சேர்த்து கொண்டு வரேன். இங்கே ஜி ஆஃப் வி இருக்குது, இந்த ப்ளஸ் வி இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் வி. பாருங்கள் செப்பரேட் ஈக்குவேஷனாக மாறிச்சு பாருங்கள். இப்போ இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்கள், இங்கே டிவியை எங்கேயே வச்சுக்கலாம், இந்த ஜி ஆஃப் வி மைனஸ் வியை இங்கே கொண்டு வந்துடலாம், ஜி ஆஃப் வி மைனஸ் வி. இந்த எக்ஸ் டிஎக்ஸ் அங்கே கொண்டு போனால் டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ என்னாச்சு, செப்பரேட் பண்ணியாச்சு. அப்போது ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷனை இந்த ஃபார்மேட்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், செப்பரபிள் ஈக்குவேஷனாக மாற்ற முடியும். இதுக்கப்புறம் நம்மளுக்கு அஸ் யூஸ்வலாக நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணமோ அதே மெத்தடில் போடுறது தான். ஓகே, புரியுதா, இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய்னு போடுற மாதிரி சூழல் வரும். அது எப்படி போடுவோம், அது எக்ஸ்போனென்ஷியலில் பார்த்தீங்கன்னா இ பவர்
x by y இருந்துச்சுன்னா, ஏன்னா v ஈக்குவல் டு பாருங்கள் இங்கே நம்ம y ஈக்குவல் டு விஎக்ஸ்னு எடுத்தோம்னா அப்போ v ஈக்குவல் டு என்ன வரும், y பை எக்ஸ் தானே வரும். அப்போ எக்ஸ்போனென்ஷியலில் வரும்போது x பை ஒய்னு வந்துச்சுன்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு வி ஒய்னு எடுக்கும் எடுக்கணும். அப்போ தான் வி ஈக்குவல் டு பாருங்கள் எக்ஸ் பை ஒய் வரும். அதுக்கு வி இப்போ ஒரு வின்னு போட்டலாம், இதை போட்டால் 1/v போடணும், ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி சமுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஎக்ஸ் பை டிஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வரும், வியை வச்சுக்கோங்க, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, ரெஸ்பெக்ட் ஒய் தானே பண்ணுறோம், அப்போ ஒன்று ப்ளஸ் ஒய்யை வச்சுக்கோங்க, வியை பண்ணால் டிவி பை டிஒய். இந்த மாதிரி போட்டு நம்ம அது மாதிரி ரெண்டு சம் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா, தட்ஸ் ஆல். அது புரிஞ்சுக்கணும், எங்கே நம்ம யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்போனென்ஷியலில் இந்த மாதிரி எக்ஸ் பை ஒய் வந்தால் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். சரியா,